ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். பிரபாஸ் டிசைனில் ஆரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸும் நடக்குது, ஆன்லைன் கிளாஸும் நடக்குது. நேரில் வர முடியும்னா நேரில் வந்து கற்றுக்கலாம். இல்லை நான் வெளியூரில் இருக்க, வெளிநாட்டில் இருக்க, எனக்கு நேரில் வர முடியாது, ஆன்லைனில் எனக்கு சொல்லித்தாங்கன்னாலும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கவும் செய்யலாம், இல்லை நான் நேரில் வர முடியும் நல்லா நேரில் வந்து கற்றுக்கிறனாலும் வரலாம். கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அழகாக நீங்களே உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன் சைடு பீகாக்கு, நல்ல கிராண்ட் பீகாக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த பீகாக் பார்த்தீங்கன்னா நார்மல் நெக்லைன் கொடுக்காம ஜஸ்ட் இந்த பீகாக்கு அவுட்டர் கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைன் நம்மளுக்கு வேணும்னா சேம் டிசைனு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோ நீட்டு வேணும்னா, இப்போ இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ், இந்த அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் இருக்கும், இது ஒரு 11 இன்ச்சஸ் இருக்கும். 11 இன்ச்சஸ் நீட்டு 8 இன்ச்சஸ் அகலத்துக்கு எனக்கு இந்த டிசைன் பிரிண்ட் அவுட் எடுத்தாங்கன்னா நீங்கள் நெட் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்துட்ட பிறகு கீழே கார்பன் பேப்பர் வச்சு நம்ம ப்ளவுஸில் எந்த இடத்துல வேணும்னு வச்சு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக அந்த பீகாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ளவுஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, இந்த பீகாக்கு அவுட்ரு வர பார்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு சுகர் பீடு வரைஞ்சது மேலேயே சுகர் பீடு கரெக்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லா வளைவிலையுமே வரைஞ்ச லைன்ஸ் மேலேயே சுகர் பீடு ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட பிறகு சுகர் பீடுக்கு அந்த சைடு சர்தோசி, இந்த சைடு சர்தோசி, அந்த வளைவு ஷேப்பு பார்ட்டில் இந்த பீகா போகிறதுல சுகர் பீடு வச்ச இடம் எல்லாமே அந்த சைடு சர்தோசி, இந்த சைடு சர்தோசின்ட்டு கொடுத்து அந்த 4 இன்ச்சுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சாரீயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் ஆரஞ்சு தான் இருந்துச்சு. நல்லா இப்போ க்ரீன் கொடுத்தா அழகாக இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் க்ரீன் கலர் கொடுத்ததுனால ப்ளவுஸு லுக்கு இன்னும் கிராண்டாக இருக்குது. அதனால் அப்படி ஃபாலோ பண்ணி அந்த வளைவு ஷேப்பெல்லாம் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அப்புறம் அந்த வளைவு ஷேப்பில் சின்ன சின்ன லீஃப் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு கரெக்டாக வரைஞ்ச பிறகு வரைஞ்சதுக்குள்ளே சர்தோசி ஒரு 2 சர்தோசி, ஒரு 4 இன்ச் சர்தோசி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதை க்ராஸாக கொடுக்கும்போது அந்த சின்ன லீஃபை ஃபில் பண்ண முடிஞ்சிடும். அதனால் அந்த சின்ன லீஃப் அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் செயின் ஸ்டிச் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக காமிக்கிறதுக்கு சக்ரீஸ் ஒன்று கரெக்டாக அங்கங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேல ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டி இடம் ஃபுல்லாகவே நல்லா கிராண்ட் லுக்காக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பீகாக்கில் உடம்பு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடம்பு பார்ட்டில் லோடிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோடிங்கும் ஆல்டர்னேட்டிவ் கலராக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் கலராக கொடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா அட்ராக்டாக பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். அதனால் ஆல்டர்னேட்டிவ் கலராக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர பார்ட்டில் தாம்பூர் ஒர்க்கு நல்லா செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அழகாக அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது பேர் தாம்பூர் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லோடிங் பார்த்தீங்கன்னா எம்போஸ் லோடிங் பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு ரோப் கொடுத்துட்டு அது ரோப்புக்கு மேலே நம்ம த்ரெட்டு ஃபாலோ பண்ணும்போது நல்லா எம்போஸ்டாக வந்து நல்லா லுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எம்போஸ்ட் லோடிங் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஒரு சக்ரீஸும் ஒரு ஜெர்கன் ஸ்டோனுக்கும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே வர கொண்ட பார்ட் எல்லாமே சர்தோசி செயின் ஸ்டிச்சின்னு கொடுத்து அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா கிராண்டாக பீகாக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற நெக் லைனில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் 2 லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட் லோடிங்கும் ஆல்டர்னேட் கலராக ஃபாலோ பண்ணியிருக்கேன். சேம் கலர்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இது ஆல்டர்னேட் கலரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க லுக் அழகாக இருக்கும். அதில் 1/2 இன்ச் க்ரீன் கலர், 1/2 இன்ச் ஆரஞ்சு கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் அது தோயில கொடுத்து அது லீஃப் பார்த்து அதே கரெக்டா வர மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அங்கங்க டாட்ஸ் வைக்கிறதுக்கு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுத்தி சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக் ஃபுல்லாகவே கவர் ஆகிருந்து ரொம்ப அழகாக இருக்குது. பீகாக்கு பீகாக் டிசைன்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்துருக்கு. ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு ஸ்லீவ் ரொம்ப கிராண்டாக வேண்டாம், கொஞ்சமே சிம்பிளாக இருந்தால் போதும்னு கேட்டாங்க. அதனால் பேக்கில் ஃபாலோ பண்ண அந்த த்ரெட் லோடிங் கொடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னைக்கு பாட்டில் லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேக்குக்கு ரிலேட்டடான அந்த வளைவு ஷேப்பே ஒரு 3 இன்ச்சஸ்க்கு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த வளைவு ஷேப்பை கரெக்டாக வரைஞ்சிட்டு வரைஞ்சது மாதிரி சுகர் பீடு கொடுத்துட்டு சுகர் பீடுக்கு இந்த பக்கம் சர்தோசி அந்த பக்கம் சர்தோசி ஃபினிஷ் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஒரு லைனு சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்து இந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அந்த வளைவு ஷேப்பில். அதுக்கப்புறம் அந்த வளைவிலேருந்து சின்ன சின்னதாக சின்ன லீஃப் இருக்கிற மாதிரியும் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஜர்கன் ஸ்டோனோ சக்கரீஸோ வச்சு தைக்கும் போது அந்த இடம் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இடமும் எனக்கு ஃபுல்லாக டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன்ட்டு கஸ்டமர் கேட்டாங்க. அதனால் ஆரஞ்சு கலர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.